தலைவர் வாழ்ந்த இடம். கர்னல் பக்சி உட்பட இந்தியன் ராணுவத்தை நித்யா குளத்தில் வச்சு அடிக்க, அதான் நித்தகை குளம் தலைவர் இடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த நபர் முகமூடி போட்டுக்கொண்டு தான் வரப்போகிறார். இனிவரும் நாட்களில் அவர் முகமூடி போட்டு வருவார். அப்போ பவனீசன், நீங்கள் வர மாட்டீங்களான்னு என்னை பார்த்து கேட்டால், நானும் வருவேன், ஆனால் என்னுடைய சேனலில் நான் வருவேன். அவருக்காக ஒரு புதிய சேனல் நாங்கள் உருவாக்கி இருக்கிற முகமூடி என்ற பெயரில். எனவே அவருடைய சேனலை நீங்கள் பின்தொடருங்கோ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் மணி பொத்தனை அழுத்தி வைத்திருங்கள். அவர் வந்து இனி போடுற காணொலிகள் உங்களை வந்து சேரும். கொஞ்சம் பொழுதுபோக்காக நாட்டு நடப்புகளை பேசுகிற மாதிரி அவர் செயற்பட போகிறார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான இடத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன், நித்தகை குளம். ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன், நித்தகை குளத்துக்கு போகும்போது நாங்கள் பாதை மாறி ஒரு இடத்துல வந்து அந்த காணொலியை நிறைவு செய்திருப்போம். பகுதி இரண்டில் நித்தகை குளத்துக்கு போகிற காணொலியை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் நித்தகை குளத்துக்கு போக போகிறேன். இப்போ எங்கே நிற்கிறேன்டா, இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுளமுனையில் இந்த இடத்துல குன்றின்மேல் முருகன்ன்ற ஒரு கோயில் இருக்குது. இதில் பாருங்கோ, இந்த கோயில் நீங்கள் குமுளமுனை காணொளி பார்ப்பீர்களாக இருந்தால் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், தலைவட்டி பிள்ளையார் கோயில் இருக்குது, அதை விட ஒரு மலையில் முருகன் கோயில் இருக்குன்னு அந்த முருகன் கோயில் இருக்கிற பகுதி தான் இது. அதால் வரும்போது இப்படியே போனால் நாங்கள் வயல்வெளிக்கு போகலாம். இந்த பாதையால் போனால் நாங்கள் நித்தகை குளத்துக்கு போகலாம். நாங்கள் போகிற பாதை வயல் பாதை. எவ்வளவு நேரத்தில் போகிறோம்ன்றது எங்களுக்கு தெரியலை. ஏனென்றா எனக்கு அந்த நித்தகை குளம் என்ற இடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுமெண்ட ஆசை. அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் வார வீதியில் இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்யணும். கிரவல் பாதை, நாங்கள் ஆக வேகமாகவும் ஓட முடியாது, நடுத்தரமான வேகமாக தான் ஓடிக்கொண்டு போக முடியும். பாருங்கள் இங்கால வயல்வெளியை பாருங்கள், இரண்டு பக்கமுமே வயல்வெளிகள். நேரம் இப்போ 3 மணி ஆகுது. இரவு வேளையில் அல்லது மாலை 6 மணி 5 மணிக்கெல்லாம் நாங்கள் போகிறது ஆபத்தானதுன்னு சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியெல்லாம் ஜானை தொல்லை இருக்குமாம். இந்த பகுதியை பாருங்க, நிறைய எருமை மாடுகள் வயல் அறுவடை செய்த நிலத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இதுவரைக்கும் பயணம் செய்து வந்தது வயல்வெளி. பாலத்தை பாருங்க, உடைஞ்சு போச்சுது. இந்த பாலத்தை தாண்டி தான் நாங்கள் பயணம் செய்யணும். சரி, இந்த பகுதியில் ஆதி ஐயனார் ஆலயம் ஆண்டாங் குளம் ஒன்று போட்டிருக்குது. நித்தகை குளத்துக்கு நாங்கள் நேராக போகணும். அதுக்கு முதல் இந்த வீதியால் போய் வருவோம். பாருங்க, ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. ஆறு, ஆறுக்கு பேர் மணல் ஆறு. இப்படித்தான் இந்த இதில் போட்டிருக்கு, கூகுள் மேப்பில் போட்டிருக்குது. ஒரு கோயில் இருக்குது, இது வந்து ஆதி ஐயனார் கோயில். வேலை நடந்து கொண்டிருக்குது. ஆதி ஐயனார் கோயில் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சரி, இந்த கோயிலில் பூசை நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ மீண்டுமே நாங்கள் பயணம் செய்து வந்து திரும்பின வீதி இருக்கலாம், ஆண்டாங்குளம்
ஐயனார் கோயில் வீதி என்று வந்திருந்தது. அந்த வீதிக்குள்ளே வந்த நாங்கள் இப்போ திரும்ப அந்த நாங்கள் பயணித்து வந்த வீதிக்கு போய் நித்தகை குளம் நோக்கி பயணம் செய்ய போகிறோம். மாலை வேளையிலெல்லாம் இந்த பகுதியால் நாங்கள் பயணம் செய்கிறது மிக ஆபத்தானது. ஜானை தொல்லை இருக்குமா? நித்தகை குளம்ன்றது அடர்ந்த காட்டு பகுதியான இடம். இப்போ நாங்கள் இந்த பகுதியில் வயல்வெளி பார்க்குறோம். முக்கியமான இடம்ன்றது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் சில இடங்களுக்கு போக முடியாது, அதெல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். மேலோட்டமாக சில இடங்களை பார்ப்போம். இந்த குளத்துக்கு பேர் ஆலடி குளம். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த அந்த குளப்பகுதிகள் எல்லாம் உள்ளுக்கு வெறுவனுமே சாதாரணமான தோற்றத்தில் இல்லை, உள்ளுக்கு காடு மாதிரி. இப்போ நிறைய மரங்கள் நிற்குது பாருங்கள். இது இந்த இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல வடிவாக இருக்குது. அதை தாண்டி இது ஒரு காடாக இருந்த பகுதி தான் பிற்காலத்தில் அப்படியே குளமாக மாறி, இன்னும் கொஞ்சம் காலத்தில் வெறுவனவே தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு தெரிகிற அளவுக்கு எதிர்காலத்தில் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த கீழ்ப்பகுதியை பாருங்கள், பாசி மாதிரி இந்த ஒரு படை மாதிரி அப்படியே இருக்குது. இது வந்து ஆலடி குளம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் பயணம் செய்து வந்தது இந்த வீதி அப்படியே வயல்வெளி தான். இடமெல்லாம் முன்பே வயல் நிலங்களாக தான் இருந்திருக்குது. ஆனால் யுத்தத்துக்கு பிறகு இப்போ இடப்பெயர்வுகள் அந்த மாதிரி போனதுக்கு பிறகு இந்த வயல் நிலங்கள் எல்லாம் பனை அது மாதிரி பற்றை காடுகளாக வந்து அதுக்கு பிறகு இப்போ அதை மீண்டுமே துப்புரவு செய்து வயல் செய்ய தொடங்குகிறார்கள். இதில் வந்து அதிகமான தனியார் காணிகள் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. இப்போ அந்த நித்தகை குளம் எங்கே இருக்குன்னா இந்த பக்கமும் அப்படியே ஒரு காட்டு பகுதிக்குள்ளால் போகிற காட்டு பகுதியே அப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. இப்படியே நேராக போகணும்னா நாங்கள் இப்போ அந்த ஆலடி குளத்தை தாண்டி நித்தகை குளம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் வயல் நிலங்கள், இன்னொரு கொஞ்ச தூரத்தில் காட்டு பகுதி ஊடாகத்தான் நாங்கள் பயணம் செய்யணும். அடர்ந்த பகுதியாக தான் தெரியுங்க வரணும். ஒரு மரம் நிற்குதுன்னா அதுக்கு பக்கத்தே அடுத்த மரம் நிற்கிற மாதிரி அடர்ந்து போயிருக்குது காட்டு. நான் இப்போ நித்தகை குளத்துக்கு வந்துட்டேன். இந்த பகுதியில் இருக்கிறது நித்தகை குளம், இதை சுற்றி காடு. ஜானதிக்குமா கொஞ்சம் வரமா? நித்தகை குளம், இது நித்தகை குளம், ஆனால் அடர்ந்த காடு. இந்த குளத்தையே நாங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு காடாக இருக்குது. உள்ளுக்கு வரணும். இப்படி இந்த பக்கமாக தொடர்ச்சியான குளத்துக்கு வண்டு போகுமாம், அதாவது இந்த அணை போகுமாம். அதே மாதிரி இந்த பக்கமுமே அணை போகுமாம். யாருமே இல்லை, நான் தம்பி. பெரிய குளம், இதைத்தான் நித்தகை குளம்னு சொல்கிறது. இப்போ தண்ணி இதில் இல்லை, மழை இல்லை. இப்போ கோடை காலம். இப்போ இந்த இதில் பாருங்கள், திறக்கிற அளவுக்கு தண்ணி நிற்கும் தானே. அப்போ ஐயோ, எனக்கு இப்போ இந்த இடத்தை பார்க்கவே ஒரு என்ன சொல்கிற ஒரு சாதாரணமாக ஒரு குளம் பார்க்குற மாதிரி தெரியலை. இந்த இடத்தை நிற்கவே உண்மையை சொல்கிறோம் பயமாக இருக்கு. அவ்வளவு ஒரு அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. இதை தாண்டி நாங்கள் வேறு பகுதிகளுக்கு போக முடியாது. ஏனென்றால் இப்போ விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த நித்தகை குளம் என்ற பகுதியில் வச்சு தான் இந்திய இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டார். ஒரு பெரிய ஒரு இழப்பை கொடுத்தது இந்திய இராணுவத்துக்கு. சரி, இப்போ நாங்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியேறுவோம். இதில் பார்த்துட்டு என்ன தம்பி, குளம் இருக்கிற பகுதியில் சாதாரணமாக தானே இருக்குன்னு யோசிக்கலாம். இங்கால அப்படியே அடர்ந்த காடு. இதுக்குள்ளே சில பங்கர்,
அந்த விடுதலை புலிகளினுடைய தலைவர், விடுதலை புலிகள் இருந்ததாக சொல்லப்படுற எல்லாமே இதுக்குள்ளே இருக்குதான். ஆனால் அதெல்லாம் இப்போ இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது, நாங்கள் உள்ளுக்கு போக முடியாது, அதுக்கான அனுமதியும் இருக்காது. நாங்கள் இப்போ நித்தகை குளம் என்ற இந்த இடத்துக்கு வந்து வெளியேறி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே ஒரு முகாம் அமைந்திருந்ததாம் இந்த பகுதியில். இங்கே வரணும், இந்த மாதிரி பெட்டிகள் நிறைய இருக்குது. உள்ளுக்கு ஆக நாங்கள் போகக்கூடாது. என்னென்னா இந்த பகுதியில் கன்னி வெடியெல்லாம் அகற்றப்பட்டிருக்கும், இருந்தாலும் நாங்கள் அதுக்குள்ளே போகிறது தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த இடத்து பாருங்கள், பெட்டிகள். இது வந்து இங்கே இருக்கிறதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். அதில் பாருங்கள், அந்த சீமெந்த் பைக்குள்ளே போட்டு இதில் ஒரு பெரிய முகாம் இருந்திருக்குதான். நாங்கள் இப்போ பார்த்தது நித்தகை குளத்தில் இருந்து வெளியேறி நாங்கள் எங்கள் கரை பகுதிக்கு போகும்போது இடையில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் பார்த்து நாங்கள். ஒன்றுமே தெரியல, அப்படி இருட்டாக இருக்குது. சூரிய வெளிச்சம் இருக்கிற பகுதிகள் தான் சில இடங்களில் அப்படியும் இப்படியும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, மற்றபடி இருட்டாகவே இருக்குது. அந்த காட்டு பகுதி உள்ளுக்கு இதுக்குள்ளேலாம் போனால் நாங்கள் மீண்டு வரதே கஷ்டம். இப்போ இந்த நித்தகை குளம் தொடர்பாக அவர் அண்ணா எங்களோட தகவல் பகிர்ந்து கொண்டார். அது உங்களுக்காக தாரேன். அந்த அண்ணாவினுடைய உண்மையான குரல் வராது, முடிஞ்ச அளவு சமாளித்து கேளுங்க. அதில் போதா நித்தகை குளம், அது மணலாறுக்குள்ள வருமா? மணலாறு தான் தலைவர் வாழ்ந்த இடம். எங்களுடைய தமிழில் தேசிய தலைவர் இந்தியன் இராணுவ காலப்பகுதியில் இருந்து அதில் பாரம்பரிய யுத்தம் நடத்தி அதில் வெற்றி கொண்டு இந்தியன் இராணுவத்தை வெற்றி கொண்டு அதில் அந்த இடத்தை தக்க வச்சு இந்தியன் இராணுவம் போன பிறகு தான் வெளியேறிய இடம் தான் நித்தகை குளம். அப்போ இந்திய இராணுவம் கர்னல் பக்சி உட்பட இந்தியன் இராணுவத்தை நித்தகை குளத்தில் வச்சு அடித்து கெளி முழுக்க மூன்று கெளி கப்பல் உட்பட எல்லாம் அடித்து அழிச்சு தலைவர் நிலநாட்டி வித்வ பண்ணினாக்கெல்லாம் அவைய இந்தியன் இராணுவம். அதுதான் நித்தகை குளம், தலைவற்றிடம் போகிறோம். நித்தகை குளத்தில் இந்தியன் இராணுவத்தின் கர்னல் பக்சி அதில் வந்து மைய இராணுவம் அமைச்சு தலைவரை 24 மணி நேரத்துக்கு குடிக்கிறேன்றவன் அவர் அலையில் அறந்து போனால்தான் அந்த தலை சுத்து தலை சுத்தக்கூடாது. சரிதானே, இந்த தலைவன் இல்லாதான் இவ்வளோ பிரச்சனை. தலைவர்த்த பெருமையை காப்பாற்றினிடம் அது. ஆனால் தலைவர் வாழ்ந்த தலைவர் எங்களுடைய போராட்டத்தை பலத்தெடுத்த தலைவர்த்திடம் நித்தேகம். இந்த மணலாறு இதெல்லாம் இருக்கு. இதுதான் அடுத்தது மணலாறு. மணலாறு தான், மணலாறு தமிழ் இடம் தான். முதல் எங்கட இடம் தான் அப்ப சென்ன முறை தானே, எங்கட இடம் தான், என்ன பிரச்சனை இருக்கு? வரலாற்றை அவன் மாற்றி வைக்கிறான். இங்கே அவன் இந்த ராவணனை மாத்துறான்னு சரத்வீர செய்கிறான். எனக்கு மங்களுக்கு எந்த தொடர் இருக்கு ராவணனுக்கும் எங்களுக்கு? ராவணனுக்கும் எங்களுக்கும் என்ன என்ன சிங்களவனுக்கும் என்ன தொடர் இருக்கு? அவன் சொல்றான் தங்கடையாளன் ராவணன், தங்கட தலைவரையும் சொல்லுவாங்க தங்கடையாளன். இது நாம இருக்கைக்குள்ளேயே பிரேமதாச ஆயுதம் கொடுத்தோட நித்தகுளம். பிரேமதாச கெளிக்க கெளியில் உணர்ந்து ஆயுதம் கொடுத்தா இருக்கு தலைவர். தலைவருக்கு இங்கே இருந்து குணமிலேருந்து சாப்பாடு போகல, விஸ்வமடலேருந்து சாப்பாடு போனதும் தான் தலைவருக்கு நித்த குளத்துக்கு. விஸ்வமடலேருந்து இங்கே சாமான் கட்டினா இங்கே நாமி குடிச்சிருவான். இதெல்லாம் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டு. அங்க தலைவர் இருக்கு, அங்க தலைவர் இருக்கு. இதுல 11 ஆர்டர் வச்சு அடிச்சாலும் அங்க அதுதான் தலைவரை நோக்கி போயில்லையா? அதானப்பா தலைவர், தலைவர்கிட்ட சும்மா வரலாமா? தலைவராய் தலைவர்கிட்ட சும்மா வரலாமா? தலைவர்ன்றது வந்து ஒரு டேலண்டான பதவி. தலைவர்ன்ற வீட்டுக்கு கடந்து தலைவராக வரலாம். இவங்க பைத்தியக்காரன் பலதையும் பாலிமெண்ட்ல கழிக்கிறான். சரிதானே, நான் உண்டை சொல்றேனே, எங்கட பூர்வீக மண்ணை அவன் ஆளுக்கு ஆக்கிரமிக்கணும் மட்டும் நினைச்சிட்டான். அது எங்கள்கிட்ட பெரும்பான்மை இல்லை, நாங்கள் இலக்கு தான் போறோம். முழுக்கிற வாய்ப்பு பண்ணா இனி ஒரு தலைவன் தோண்டி வரான். ஒரு சொப்பனோட துவங்கி ஆரம்பிச்சு எங்கட தலைவர மாதிரி இனி ஒரு தான் பெறுவானோ? அரசியல் ரீதியா? அரசியல் அது நம்ம கேட்கவையப்பா, நான் எல்லாம் காட்சி போட்டு வர வேண்டிய அவன் தான் தான் செய்வான். நீதிமன்றம் நீ தீர்ப்பியும் போது அவன் ஏற்றுக்கொள்றான்ல, பேருந்து என்ன திருப்பிக்காது? நீதிமன்றம் தீர்ப்பை மீறியா கோயில் அடிக்கிறான் குடும்ப மேலையில, ஆராயம் தடுக்க முடியுமா?
இப்போ இந்த காணொளியிலே இருந்து விடைபெற போறேன். இந்த இடத்திலே இருந்து தான் என்னுடைய பயணத்தை தொடங்கி இருந்தேன். நான் நித்தகை குளம் அது அண்டி இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் என்று தான் பயணம் செய்து போயிருந்தேன். நித்தகை குளத்தை காட்டியிருந்தேன். அடுத்தது அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அடர்ந்த காடாக இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொளியில் காட்ட முடியாது. ஏனென்றால் உள்ளுக்கு சில இடங்களுக்கு நாங்கள் போகவே முடியாது. எனவே அந்த நித்தகை குளம் என்ற சொல்லுக்குள்ளே இருக்கிற அந்த பகுதியில் ஒரு சில இடங்களை உங்களுக்கு காட்டினதில் எனக்கு மகிழ்ச்சி. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பொத்தன் பெல் ஐக்கோனை அழுத்து இணைந்திருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.